ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸாலேயும் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க, லீஸ்ட் நம்பர். ஸோ லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 இல்லையா, 1, 2, 3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸாலேயும் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா 1, 2, 3, 4 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த 10 நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா, இந்த 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை எல்லாத்தையுமே ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 ப்ரைம் ஃபேக்டர் வந்து 1 தான். 2 ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 மட்டும்தான். 2 டேபிளையும் 1 டேபிளையும் மட்டும்தான் போகும் இல்லையா. ஸோ 2 ப்ரைம் ஃபேக்டர் வந்து 2 தான். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 3 ப்ரைம் ஃபேக்டரும் 3 தான். அடுத்து 4 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 2. 2 × 2 வந்து 4 இல்லையா. ஸோ அதுதான், அது ரெண்டும் தான் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அடுத்து 5 வந்து ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதோட ப்ரைம் ஃபேக்டர் 5 தான். 6 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 × 3. 2 × 3 = 6 இல்லையா. அடுத்து 7 ப்ரைம் ஃபேக்டர், ப்ரைம் நம்பர் தான் 7. ஸோ அதோட ப்ரைம் ஃபேக்டர் 7 தான். 8 ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 × 2 × 2 தான். ஓகே, அடுத்து வந்து 9 ப்ரைம் ஃபேக்டர் வந்து 3 × 3. அடுத்து 10 ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லும்போது 2 × 5. 2 5 இது ரெண்டாலையும் தான் இது போகும் இல்லையா. ஓகே, இப்போ இதை வந்து பவர்ஸில் எழுதும்போது 1 இது 2, இது 3 பவர் 1, இது வந்து 2 ஸ்கொயர்ட், அடுத்தது வந்து 5 பவர் 1, இது வந்து 2 × 3, 2 பவர் 1, 3 பவர் 1, இது வந்து 7, இது வந்து 2 க்யூப், இது வந்து 3 ஸ்கொயர்ட், இது வந்து 2 × 5. இப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லும்போது எல்சிஎம் ஆஃப் 1, 2, 3 up to 10 இஸ், இப்போ இதில் காமனாக இருக்கிறதுல வந்து நம்ம ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் இல்லையா. ஸோ 1 விட்டுடலாம். 1 × any number இஸ் கோயிங் டு பி 1. அடுத்து வந்து 2 அப்படின்னு சொல்லும்போது 2 ஹையஸ்ட் பவர் வந்து க்யூப். ஸோ 2 க்யூப். அடுத்து 3 அப்படின்னு சொல்லும்போது 3 ஹையஸ்ட் பவர் வந்து ஸ்கொயர்டில் இருக்கு இல்லையா. ஸோ 3 ஸ்கொயர்டு. அடுத்து 5 அப்படின்னு செக் பண்ணும்போது 5 ஹையஸ்ட் பவரே 1 தான். ஸோ 5. அடுத்து வந்து 7 மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஸோ 7 ஹையஸ்ட் பவரே 1 தான். ஸோ 7. ஸோ 2, 3, 5, 7, 11, 13 இல்லை இல்லையா. ஸோ இவ்வளோ தான் இதோட எல்சிஎம். ஸோ 2 க்யூப் இஸ் 8 × 3 ஸ்கொயர்டு இஸ் 9 × 5 × 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 7s are 56 × ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 9 5s are 45. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது 56 × 45 33 25 28 4 6s are 24 2 4 5s are 20 22 0 12 1. ஸோ 2520 தான் இதோட எல்சிஎம். இந்த நம்பர் மட்டும்தான் லீஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்களாலும் இந்த 10 நேச்சுரல் நம்பர்ஸாலையும் ஃபுல்லாக எல்லா நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் ஆகாது, ஏதாவது ஒன்றாலும் டிவிசிபிள் ஆகாமல் இருக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஆல் திஸ் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸால எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் 10 நேச்சுரல் நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பரே இது தான். ஸோ 2520 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.